பெண்ணினத்திற்கு பெருமை தர பிறந்தவள் கண்மணி. அவளை மணக்க நான் கொடுத்து வைத்தவன்டா. பிரதர், நீ டேஞ்சர் ஜோன்ல குதிச்சிட்ட, நான் குண்டேன். ரகு, என்ன விட்டுட்டா போற? போகாது. நீ இருக்கும் வரை எனக்கு எதிர அபாயம். நீ என்னை கைவிடாத. பாத்தியாடி பய செஞ்ச வேலைய அவன் என்ன செஞ்சிட்டானா? நீ என்னடான்னு அவனுக்கு பொண்ணு பார்த்து சல்லற போட்டு சரிக்கு சல்லற போட்டு விஷயத்த சொல்லிட்டு தான் ஆடுங்களே. நான் ஆடுறேன். இப்போ உன் பயலுக்கு ஆத்தாளும் இல்ல அப்பனும் இல்ல. மூணு மாசம் ஆச்சு. அப்பனுக்கு ஒரு துண்டு கழுதாச்சு. அம்மா அடி, இதுக்கு தானா நான் என்னவோன்னு பயந்துட்டேன். ஆமா, அப்படி காயுதம் எதிராப்புல அவனுக்கு நீங்க என்னத்த செஞ்சிட்டீங்களா? காலகாலத்துல இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரட்டும், துண்டு கழுதாச்சு என்ன கத்தாதே அந்த குவியாதா. இந்த மீனாட்சி, நல்லா விவரம் தெரியற வரையிலும் நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் கிடையாதுங்கிற விவரம் நீ தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கு. 23 வயசாகியுமா இன்னும் விவரம் வரலங்கிறீங்க? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு 20 கூட சரியா முடியலையே. ஆமா ஆண்டி, ஆமா, அன்னைக்கு செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு என்ன வாட்டு வாட்டுன்னு வாட்டு. சாமுண்டீஸ்வரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படணுமோ? கஷ்டத்தோட கஷ்டமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க. கல்யாணத்தை முடிச்சத்தான் போறேன். ஆனா நான் இஷ்டப்பட்டப்போ எனக்கு பிடிச்ச ஒண்ணா பாத்து. எல்லாமே உங்க இஷ்டம்னா இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? என்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க. வலே வலே பேஷ் பேஷ் அமக்கா அமக்கா. யா யாப்ளே யா யாப்ளே வா யா ஜே. நிஜமாவா? உங்க அம்மா வீட்டுக்கா நீ போக போறியா? 25 வருஷமா இந்த மாதிரி நல்ல சமாச்சாரத்தை ஓங்கிட்டே இருந்து நான் கேட்டதே கிடையாது. எல்லாம் சாமுண்டீஸ்வரியின் திருவிழா. ஐயா, உடனே போய்யா. எங்கய்யா இவ? அப்ப அம்மா வீட்டுக்கு போறாளா? 4வது வகுப்பு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பியா? 3 வகுப்பு தானே ரயில்ல இருக்கய்யா. அட சரிதான் ஐயா, கடைசி வகுப்பு இன்ஜினுக்கு முதல் வண்டியில உட்கார வையா. ஐயோ அம்மா, ஏன்தான் என்ன பெத்தியோ? ஐயோ அப்பா, ஏன்தான் என்ன பெத்தியோ? ஐயோ அம்மா அப்பா, இத பாக்கத்தானா என்ன பெத்தீங்க? யாரா அது? அட, இந்த நடிப்பெல்லாம் மூட்டை கட்டி வைங்க. மீனாட்சி, நீ உன் அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம், பாட்டி வீட்டுக்கும் போக வேண்டாம். போனியோ அவ்வளவுதான். 25 வருடமாக உன்னை நான் திருத்தப்பட்ட பாடெல்லாம் ஒரே நிமிஷத்துல உப்பு மண்ணா போயிடும். நியாயம் நியாயம். மாயா சொரூபமா மாதர்கள் பூமியில் பேயடா பிசாசடா பூதமடா இது ஆண் பெண்ணடா நம்மை ஓயாத துன்ப உலகிலே தள்ளி உருத்துமடா இது உண்மையடா. இவன் அருமை ராணி, நீ இப்போது பூரண சுகமடைந்திருப்பாய் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். உன்னை பார்க்க வேண்டும் என்று எனது உள்ளம் ஒவ்வொரு வினாடியும் துடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு பிரியமா யார் எழுதியிருப்பா? உன் தோழி கண்மணி. கண்மணி ராமேஸ்வரம் போய் சனீஸ்வரம் விட்டப்பாடு. சாந்தி, எனி நியூஸ்? எஸ், நாளைக்கு மறுநாள் ஜிம்கானா கிரவுண்ட்ஸ்ல மேடம் ஃபியூரி டான்ஸ் ஆடுறாளாம். யூரோப்பிலேயே பெஸ்ட் டான்ஸராம். அப்படியா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மை சைல்ட்? மச் பெட்டர் டாக்டர். முக்கால்வாசி குணமாயிடுச்சு. இந்த 2 நாள்ல டான்ஸ் கூட ஆடுவேன். ஓ, தட்ஸ் வெரி குட். உன் மாதிரி டாக்டரோட கோஆபரேட் பண்ற பேஷண்டை நான் பார்த்ததே இல்லை. தேங்க்ஸ். இருந்தாலும் உங்க மாதிரி பேஷண்ட்டுக்கு உற்சாகம் கொடுக்குற டாக்டரை நானும் பார்த்ததே இல்லை. ஷூர், நான் எப்பவும் எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறது உற்சாக நம்பிக்கை மிக்சர் தான். அப்படின்னா அந்த மிக்சர்ல 2 டோஸ் உடனே கொடுங்க. நான் ஜிம்கான டான்ஸ் பார்க்க போறேன். அசிக்கவே கூடாதம்மா. போகலன்னா போன் ஃப்ராக்சரோட ஹார்ட் ஃப்ராக்சரும் ஆகும் டாக்டர். அடடே, அதுக்கு மருந்தே கிடையாதம்மா. சித்ரா, நீயும் கூட போயிருந்து ஜாக்கிரதை அழைச்சிட்டு வா. Thank you, doctor. Thank you. Million thanks. Thank you.
நடனத்தை கண்டு ஆனந்த கடலிலே மூழ்கிவிட்டீர்கள். இதில் ஆச்சரியமே இல்லை. இந்த உலகத்தில் மேடம் ஃபியூரி அவர்கள் ஆடாத அரங்கமே கிடையாது. அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றிதான். தன்னை காட்டிலும் அழகாக ஆட முடியுமா என்று பல தடவை அவர் சவால் விட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை யாரும் அதை ஏற்க முன்வரவில்லை. இன்று இங்கும் அதே சவால் விடுகிறார். ஸ்டாப் இட் மிஸ்டர், அகண்ட கடலில் அப்பால் இருக்கிறது. நீங்கள் கண்டது கடல் அல்ல, கிணறு. எல்லை மீறி பேச வேண்டாம். ரசிகர்களை அவமதிக்க வேண்டாம். அவமதிக்கவில்லை, அரைகூவி அழைக்கிறோம். ஆற்றல் இருந்தால் இதோ மேடை. இதை போல் ஆயிரம் சவால்களை ஏற்க தயார். சபாஷ் மை பாய். என்ன சபாஷ், குழந்தை கால் கட்ட அதுக்கல்ல சபாஷா? சபாஷ் இளங்கன்று பயமறியாது. தலை சிறந்த கலைகள் நிறைந்த தேசத்தின் நாட்டிய ராணியுடன் போட்டியிடுகிறாய் என்பதை புரிந்து கொள். நன்றாய் புரிந்துதான் பேசுகிறேன். மேடம் ஃபியூரி அவர்கள் நாட்டின் கலை பொக்கிஷமாக இருக்கலாம், அவர்கள் நாடு சிறந்த கலைகளுக்கு உறைவிடமாக இருக்கலாம். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ரசிக்கிறோம், மரியாதை செய்கிறோம். அதனால் உலகத்திலேயே அவர்தான் தலை சிறந்த நாட்டியக்காரி என இருமாப்பு கொள்வதா, பிற நாட்டு கலைஞர்களை அவமதிக்க துணிவதா? மேடம் ஃபியூரி அவர்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும். கலை பிறந்ததே எங்கள் நாட்டில்தான். எங்கள் நாட்டில் கல்லெல்லாம் கலை கூடும், சொல்லெல்லாம் இசை பாடும். புயலிலே மூங்கில் புல்லாங்குழல் இசைக்கும், விண்ணிலே மேகம் மத்தளம் முழக்கும், மண்ணிலே வண்ணமேல் தோகை விரித்தாடும். அந்த பள்ளியிலே பயின்றவர்கள் நாங்கள். வள்ளியை நிகர்த்த இடை வாடி துவள, வானின் எழுந்த முகில் கூந்தல் நெகிழ, எங்கள் நாட்டு மெல்லியலார் காலில் சிலம்பு கலீர் கலீர் என இசை பாட, உயிலாக நடந்து செல்லும் காட்சியை வேற எங்கு நீர் காண முடியும்? எங்கள் மணிப்புரி, எங்கள் கதக்களி, எங்கள் பரதநாட்டியம், இவைகளுக்கு நிகராக எந்த நாட்டியத்தை சொல்ல முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் வணங்கும் தெய்வமே நாட்டிய உருவில் தான் என்பதை அறிந்து கொள்ளும். நாட்டிய உருவில் தான். சபாஷ் மை பாய். 15 நாள் அவகாசம் வேண்டும். காலில் அடிபட்டிருக்கிறது. தப்பித்துக் கொள்ள சரியான நொண்டி சாக்கு. இனி பொறுக்க முடியாது. இப்பதே உங்கள் மமதியை சிதறடிக்கிறேன். என்ன பைத்தியமா உனக்கு? வேண்டாம் ராணி, என் உயிர் முக்கியமல்ல, நாட்டின் மானம் தான் முக்கியம். நான்
ராஜாவுக்குத்தான்
ஆனா என் மகள் கலப்பு மனத்தில் பிறந்த பொண்ணு. அடடே பேஷ் பேஷ், பழ நழுவி பால்ல வந்தது மாதிரி ஆச்சு. இப்பதான் தெரியுது விஷயமும் புரியுது. எதை சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, உங்க மாதிரியே சமூக சீர்திருத்தத்துல ஆர்வம் உள்ளவன் நம்ம ராஜா. கற்றாரே கற்றாரே காமரவர் கிரேட் மென் திங்கலே. அதுபோல மாமனார் வழியும் மருமக பிள்ளையும். அப்படியா? ராஜாவும் சீர்திருத்தவாதியா? ஆனா அவங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அப்பாவாவது அம்மாவாவது அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். லட்சியம் தான் சீர்திருத்தவாதிக்கு முக்கியம். உண்மைதான். இருந்தாலும் அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் தான். ஆனா ஒண்ணு என்னங்க? கல்யாணம் மெட்ராஸ்ல வட பழனியில தான் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. முருகன் சந்நிதி இல்லையா? ஆஹா, அப்படியே செய்யறது. அதுதான் முடியாது ரீட்டா. உன்னை போல் அவளிடம் பணங்காசு இல்லைதான். ஆனால் அவளுடைய இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அத்தான் சுந்தரம், அத்தான் சுந்தரம் என்று துடித்துக் கொண்டே இருக்கும். அவளுடைய இரண்டு விழிகள் என் வருகைக்காக காத்திருக்கும். ஆமா, இப்ப தானே கால் குணமாச்சு. யார பார்க்க இப்படி ஓடி இருந்தீங்க? யார பார்க்கவா? அதற்கிட்ட நீங்க ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? யாரு உங்களை துரத்தினது? என்ன துரத்தவா? காந்தம் என்னை இழுத்தது. காந்தமா? ஆமா, உன்னிடம் இருக்கும் காந்தம் தான். அந்த சக்திக்கு நான் அடிமையாகிட்டேன். கண்மணி, நீ காந்தாமணியே தான். டாக்டர், நீங்க எல்லாம் வியாதி பேரைத்தான் மாத்த சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். மனுஷால் பேரை கூட மாத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. அது குற்றமா? பக்தன் பகவானை எந்த பேராலும் அழைக்கலாம் அல்லவா? டாக்டர், நீங்க வருத்தப்படக்கூடாது. டாக்டர், நீங்க எல்லாம் எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் தான் புரியலன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பேசுறது கூட புரியலையே. கண்மணி. ஓ, நீங்களா? உங்க ஃப்ரெண்ட் வாங்க. நமஸ்காரம் ரகு. ஓ, நமஸ்காரம். உங்க அப்பா? எங்க அப்பாவா? அப்பா அப்பா, இது என்ன? இது இது நீ கொடுத்த ஏமாத்துக்கு நான் கொடுத்த மாத்து. கண்மணி. டாக்டர், இந்த டாக்டருக்கு இனிமே நீதான் டாக்டர். அப்பாவின் சம்மதம் பெற்று. அப்பா ஊன்னு சொல்லிட்டா? டபுளு. அப்படின்னா ஊவும் இல்லையே. ஆஹா. தாரங்க வாணிக்கமான இந்த ஜாதி கட்டவளுக்கு மாப்பிள்ளை. ராமநாதம் பிள்ளை, ரகசியமா காரியத்தை முடிக்க பாக்குறியா? இரு இரு, கூடி சீக்கிரம். உன் மக வாழா வெட்டி அவன் வீடு திரும்பல. என் பேரு நல்லவன் இல்ல. ஆமா, சௌக்கியமா இருங்க. கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏ சாப்பிட்டு பார்த்து Thank you.
மகவே உலகத்தில் வாழவே பொன்னாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் 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 மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும் வேணும் கட்டாயம் பதிலே கல்யாணம் வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம் மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் 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 காதலுக்கு ஜாதி இல்லை பேரும் இல்லை ஏதும் இல்லை கருப்பு இல்லை சகப்பு இல்லை கட்டுதாலி கழுத்து இல்லை கல்யாணம் 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 ஆண்டவன் எனக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே அன்றைய தினமே ஆண்டவன் எனக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே அன்றைய தினமே சரோஜா கிரிஜா ஜல்லஜா வல்லஜா மாலினி லோசன் மஞ்சுள பாசினி யாரோ ஒரு பெண்மணி அவளே உன் கண்மணி பட்டண பெண்ணோ பட்டிக்காடோ கட்டின ராஜா ஹனிமூன் போட கிருதி தகினிக்கிட்டா கிருதி தகினிக்கிட்டா ஜனக்கு 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 ஹே பெண்பின் விளக்கு வாய்த்தாள் உனக்கு வீடு கூட்டி வைத்த கல்யாணம் தளக்கின கல்யாணம் தவிகிண்ணத்தவும் கல்யாணம் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் ஏ கல்யாணம் எங்கடா புறப்பட்ட இப்ப நான் நேரா ஊட்டிக்கு போறேன் இங்க என்னுடைய டியூட்டி முடிஞ்சு போச்சு அதனடா உன் டியூட்டி தெரியாது 12 மாசத்துல 11 மாசம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது 12வது மாசம் ஐயா ஹாயா மலமாசம் ஐயோ உன் கல்யாணம் ஆண்டவன் என்னக்கே அருள் புரிந்தாலே ஆகும் என் மனமே டாடா டாடா உன் நிறமை ராணி நான் உனக்கு பல கடிதங்கள் எழுதியும் உன்னிடம் இருந்து ஒரு பதில் கூட வராமல் இருப்பது எனக்கு மிகுந்த கவலையை தருகிறது கடவுள் அருளால் நீ பூரண சுகமடைந்திருப்பாய் என்று நம்புகிறேன் இதோ உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது நிஜமாவா ஆமா இது உனக்கு சற்று வருத்தத்தையும் உண்டாக்கும் காரணம் வாக்குறுதிப்படி மாப்பிள்ளை தேர்தலில் உன்னை கலக்காததுதான் என்னை மன்னித்து விடு நீ இருப்பதோ தூரதேசம் கால நெருக்கடியோ அதிகம் அப்பாவின் ஆசையை தீர கடவுள் கிருபையால் எனக்கு கல்யாணம் நடந்தேறியது என் மதிப்புக்குரிய உன் தாய் தந்தையருக்கு என் வணக்கங்கள் அவளுடன் உன் பதிலை எதிர்பார்க்கும் உன் அன்புள்ள கண்மணி அம்மா இத வந்துட்டேன் ஏம்மா இன்னும் தபால் வரலையாம்மா தபால்கார வந்து முக்கா மணி ஆச்சு நாம கேரமா எழுத போறாங்க ஏன் கண்மணி எழுதவே இல்லை ஐயோ ஐயோ நீதான் கண்மணி கண்மணின்னு கதறிக்கிட்டு இருக்க அவ யார கட்டிக்கிட்டு சுத்துறாளோ இன்னொருத்தனும் கண்மணி அப்படி சொல்லாத பெட்டர் டாக்டர் வெரி குட் இன்னும் ரெண்டே வாரத்துல சௌரியம் ஆயிடும் 15 டேஸ் மன்னிக்கணும் இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு நான் இன்னும் தெரிஞ்சுக்காம நல்லா சொன்னீங்க ஐஎன்ஏ கேப்டன் சுந்தரம் நீங்க தானே கப்பல் கேப்டனே காட்டினாரு உங்களை அழைக்கத்தானே நாங்க வந்தோம் வர்மாவுக்கு வந்து நேற்று தான் எங்களுக்கு தந்தி கிடைத்தது ஓஹோ அதுக்குள்ள தந்தி போக்குவரத்து ஆரம்பமாயிட்டா ஆமா நாளை சென்னை இளைஞர் சங்க சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்கள் அதில் தயவு செய்து பேச வேண்டும் ஆனால்
நம் சமூக நிலையை நினைத்தாலோ தலை நிமிர முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? நமக்குள்ள இருக்கும் ஜாதி பூசல்கள் தான் எத்தனை எத்தனை. தெருவுக்கு தெரு ஜாதி, வீட்டுக்கு வீடு பேதம். பிறப்பில் என் ஜாதி உயர்வு, உன் ஜாதி தாழ்வு. ஆண்டவன் படைப்பில் மனித குலத்தை பிறப்பை வைத்தா பேதம் கற்பிப்பது. அறிவையும் அந்தஸ்தையும் வைத்து பெருமை சிறுமைகளை மதிக்கப்படுகிறது வெளிநாடுகளில். ஆனால் ஆத்மார்த்திக துறையில் நம் கவனத்தை கவர்ந்த இந்த பாரத பூமியிலா பிறப்பை வைத்து பேதம் கற்பிப்பது? நினைத்தாலும் நெஞ்சம் தாங்க முடியவில்லை. சகோதரர்களே, சகோதரிகளே, இனியும் இந்த ஜாதிகள் இந்த நாட்டில் இருப்பதா? அடிமையை தகர்த்த அரும் பெரும் தியாகிகளின் பெயரால் கேட்கிறேன். தாய் நாட்டை அமர்நாடாக்க கனவு கண்டு கயிற்றில் தொங்கிய கட்டிலங்காலைகளின் பெயரால் கேட்கிறேன். இனியும் இந்த ஜாதிகள் இந்த நாட்டில் நீடிப்பதா? இன்றே கங்கணம் கட்டுங்கள். ஒன்றே நம் லட்சியம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம். ஒளிபடைத்த கண்ணிலாம் உறுதி கொண்ட நெஞ்சினாம் களிபடு. வணக்கம். வணக்கம். தாங்கள்? என் பெயர் ராஜா. ஓஹோ, உங்கள் பிரசங்கத்தை என்று கேட்டேன், அதற்கு நான் அடிமையாகிவிட்டேன். பிரசங்கத்தை ரசித்தால் மட்டும் போதாது, கொள்கைகளை செயலில் ஆற்ற துணிச்சல் வேண்டும். உண்மைதான். என்னை பொறுத்தவரையில் உங்கள் கொள்கைகளை ஏற்கனவே செயலில் ஆற்றிருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆற்றிய பணியை கேட்க நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன். நான் வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் செய்திருக்கிறேன். ஓ, வெரி குட் மிஸ் ராஜா, வெரி குட். உங்களைப் போல் இன்னும் சில ராஜாக்கள் நம் நாட்டுக்கு தேவை. அப்போதுதான் இந்த ஜாதி தொல்லைகள் ஒழிந்து போகும். என் அபிப்பிராயம், இன்னும் சில சுந்தரங்கள் தேவை என்பதுதான். உங்கள் பிரசங்க வன்மையால் எத்தனையோ ராஜாக்களை சிருஷ்டித்து விடலாம். பாருங்கள், நான் ஒரு சுந்தரமாயிருந்தால் என் பெற்றோர்கள் மனதை மாற்றிருக்க முடியும். அப்படியென்றால் இதில் உங்கள் பெற்றோருக்கு சம்மதம் இல்லையா? உண்மையை சொன்னால் இந்த விவாக விஷயமே அவர்களுக்கு தெரியாது, சம்மதிக்கவும் மாட்டார்கள். பாவம், பழைய பழக்க வழக்கங்களில் அசையாத நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் என் மாமனாரோ அவர்களுக்கு முற்றிலும் நேர்மாறானவர். ஓ, உங்கள் மாமனார் உங்களைப் போல் சீர்திருத்தவாதியா? ஆமாம். ஜாதி கட்டுப்பாடுகள் உச்சநிலையில் இருந்தது அந்த காலம். அப்போதே கீழ்ஜாதி என்று இகழப்பட்ட ஒரு பெண்ணை தைரியமாக மனம் செய்து கொண்டவர். அவரை இந்த சமூகம் படுத்திய பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. உங்கள் மாமனார் தீர புருஷர் மட்டுமல்ல, உங்களை மாப்பிள்ளையாக அடைந்ததில் பெரும் பாக்கியசாலி என்றே சொல்வேன். அவரை நான் சந்திக்க முடியுமா? அதைவிட வேறு ஆனந்தம் அவருக்கு என்ன இருக்க முடியும்? தாங்கள் இப்போதே என்னுடன் வாருங்கள். ஓஹோ, அவரும் இதே ஊர்தானா? இல்லை, பெங்களூர். பெங்களூரா? அவர் பேர் மிஸ்டர் ராமநாதன் பிள்ளை. ராமநாதன் பிள்ளை? ஆமா. உங்களுக்கு அவரை தெரியுமா? பெண்ணின் பெயர் கண்மணி. என்ன உடம்பு? ஒன்றுமில்லை. எனக்கு சில சமயம் இப்படி சோறு வரும், கொஞ்ச நேரத்தில் சரியாகிவிடும். இந்த நிலையில் தாங்கள் ஏன் ஹோட்டலில் தங்க வேண்டும்? என் வீட்டுக்கே வந்து விடுங்கள், சௌகரியமா இருக்கும். மன்னிக்கும், இன்னொரு முறை வருகிறேன். இதோ என் விலாசம். எனக்கு சிறிது ஓய்வு வேண்டும். சரி, தாங்கள் வருமுன் தயவுசெய்து தகவல் கொடுங்கள்.
கண்மணி அத்தான் சுந்தரத்தின் அன்பளிப்பு. யாரு? சுந்தரமா? கேப்டன் சுந்தரமா? ஆமா, வந்தவன் என்னை பார்க்காமலேயே போயிட்டான். போயிட்டாரா? அவரை நானெல்லாம் விருந்து காய்ச்சிருந்தேன். விருந்துக்கா? இது அவன் வீடு, இங்கே அவன் சாப்பிடுவதற்கு பேர் விருந்தா? அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரியுமா? சுந்தரம் என் கண்களிலே ஒன்று, மற்றொன்று என் கண்மணி. ராஜா, அவன் தங்கியிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? பாரத் ஹோட்டல்ல தான். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்ல இல்ல, நானே போய் கூட்டிட்டு வரேன். பாரத் ஹோட்டல் தானே? ஆமா. கேப்டன் சுந்தரம் எந்த ரூம்ல இருக்கா? எட்டாம் நம்பர் சார். சார், அவர் இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முந்தி ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டார். காலி பண்ணிட்டாரா? ஆமா. எங்க போறான்னு தெரியுமா? தெரியாது சார். சுந்தரம், 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 சுந்தரம். ஒருவேளை நீ ஏதாவது சுந்தரம், நீ அறிவாய். சிறுப்பிராயம் முதல் என்னை நீ அறிவாய். நான் கூறுவதை நம்பு. சந்தர்ப்பந்தான் உன் ஆசையை நிராசையாக்கி சிவகாமிக்கு நான் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் செய்த சுந்தரம், உன்னை பார்க்காமல் இனி வீடு திரும்பேன். சுந்தரம், 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 போகாத.
சாந்தி ஏற்படாது. இதோ பார், நாம பெங்களூருக்கே போயிடலாம். அதோ நீங்களும் பெங்களூருக்கு வாருங்க. கண்மணிக்கு ஆறுதலா இருக்கும். ஆமா அத்தா, நீங்க கண்டிப்பா வரணும். பிறகு வரேன் கண்மணி. என்னால பெங்களூர் மறக்க முடியுமா? நம பார்வதி பதையே திம்மிக்கிட்ட பாத்தியமிருந்தங்க பிரமானந்த கரேக ஜானன தாண்டவ நித்ய கரேக ஜானன தாண்டவ நித்ய கரே பலபீமா அபார தப குணமய மா ஜய ஜய பலபீமா ஆரம்ப காலத்திலே தேவி சாமுண்டீஸ்வரியின் சீடன் சாரங்கபாணி என்ன சொல்லுகிறான் என்று கேட்டாய். பெண்ணை நம்பாதே மனிதாக பெண்ணை நம்பாதே பெண்ணை நம்பாதே மனிதா பெண்ணை நம்பாதே கண்ணை காட்டும் பெண்ணாவது பேபார் கண்ணை காட்டும் பெண்ணாவது பே கட்டப்பட்டதை சொல்லுவென்றே பெண்ணை நம்பாதே மனிதா பெண்ணை நம்பாதே இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே கெட்டதும் பெண்ணால் சுந்தோபா சுந்தர்கள் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் 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 கெட்டதும் ராவணன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் ராவணன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் ராவணன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் ராவணன் கெட்டதும் சந்தது கெட்டது பெண்ணாலே பெண்ணை நம்பாதே 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 நியாயம் சாட்சிகளே போறீங்களா போங்கோ போங்கோ நல்லா போங்கோ கைகேசியால ராமன் காட்டுக்கு போனான் சிதையை கையால் தொட்டாரவான உயிரை விட்டான் உயிரை விட்டான் உயிரை விட்டான் செய்யாத காரியத்தை செய்த துரியோதனும் சேர்ந்தவரும் மாண்டவந்த திரௌபதையாலே 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 புண்ணியம்மா செய்த கலகா புனிய மாற்றின கனகாசரன் கொண்டு போட்டி தெய்வ உலக கொண்டு போட்டி தெய்வ உலக அவரை கொண்டு போட்டி தெய்வ உலக பாணிச்சியும் பிட்டுக்காக யாரா பாணிச்சியும் பிட்டுக்காக மஞ்சு மக்க வந்த சீவன் வாங்கினால் தூங்குவீங்க பாண்டியர் கட்சி ரம்பாலே என்ன மனிதா இது என்னன்னு பாரு மனிதா இது நம்ம வீட்டுல இருந்து தானுங்க நம்ம வீட்டுல இருந்த என்ன உளறேன் நம்ம வீட்டுக்காருக்கு தான் எல்லாத்தையும் நேர்லயே போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காளே அவ ஏன் எனக்கு கருவாசி போடணும்னு அம்மா இல்லீங்க கருணாகுண்டையா இந்த முத்திரைகளை பார்த்து இந்தியாவில் எத்தனை தபால் ஆபீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் போல் இருக்கு நியாயம்
ராஜாவுக்கு நான் எழுதின காகிதம் இல்ல, விலாசதான் ஊரில் இல்லை, ஊர்ல இல்லையா? அவன் எங்கயா போயிட்டான்? அதுதான் தெரியலீங்களே. வரட்டும் சொல்ற மடப்பயமாவான். நியாயம் என்ன 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 மடப்பயமாவனா? யார் நீங்களா? வாங்க வாங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம பய ராஜா நிறுத்துங்க. உங்க ராஜா மந்திரி கதைய அது எல்லாம் உங்க பேர பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. என்ன ஐயா அது? திடீர்னு நாக்கு நட்டரம் ஆடுது, நட்டரம் ஜாஸ்தியாருனா நாக்க கத்திரி சொல்லுவாங்க. ஏன் நாக்க கத்திரிக்கிறது இருக்கட்டும், ஆனா ஓ மூக்க அறுத்துட்டான உன் மகன், அதுக்கு என்ன பதில்? ராஜாவா என்ன செஞ்சுட்டான்? என்னவா இப்பதான் நேர பட்டணத்துல இருந்து வர்றேன், அங்க இந்த கண்ணால பார்த்ததும் இந்த காதால கேட்டதும் அப்பப்பா நாங்க சொல்ல தயாராவே இல்ல. ஏ கலக்க பிள்ளை, என்ன பாத்துட்டு சும்மா நிச்சேன்? அட போய் வெத்தன தண்ணி எடுத்துட்டு வா. ஏன்டா மனச தேத்திக்கப்பா, தைரியமா இரு, வீணா வருத்தப்படாத, தண்ணி தலைக்கு மேல. ஜான் போன என்ன, முழம் போன என்ன? ஐயோ ஒரு கஜம் போனாலும் பரவாயில்லை, விஷயத்தை சொல்லுங்களேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். ஜாதி கெட்ட பொண்ணு, எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ள பொண்ணு. அட நான் கூட அதத்தான் சொல்றேன், அத போய் நம்ம ராஜா கட்டிக்கிட்டாங்கிறீங்க. ஒரு காலம் கிடையாது, என் பையன் அப்படி செய்யவே மாட்டான். ஆமா ஆமா, அப்போ நான் தான் செஞ்சேன். நான் சொல்றது கதை இல்ல, கட்டுக்கதை. என்ன என் பையன் என் ஜம்பளம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். அடி எதுக்கு எடுத்து வைக்கிறான்? ஒரே பாத்தலால பாண்ட கரிகால மரம் கை மேல. அதான் ஏன் அநியாயமா உளரக்கூடாதுங்கிறது. ஆமா ஆமா, ஜாதி கெட்டவளுக்கு மாமனார்ல நீங்க நல்ல பேசுவீங்க, நான் உளருவேன். இந்த ஐயா இந்த நல்ல எண்ணுப்புள்ள நான் கசஞ்சா இந்த நாடே உமக்கு எதிர அதுரும்னு, நம்ம ஜாதி ஆசாமிகளோட உட்கார முடியாதுன்னு, குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காதுன்னு, வெளியில தலையை நீட்டினீங்களோ ஜனங்க காரு துப்புவாங்கன்னு. நல்ல கண்டுபிள்ளவான், நல்ல கண்டுபிள்ளவான், மெதுவா பேசிப்போம். வேற யாராவது கேட்டா என் மானம் போயிடும். இனிமே என்ன செய்யணும் அத சொல்லு. சரங்க அப்படி வா வழிக்கு. நீ என்னுடைய பாலிய சிநேகிதனாச்சே, ராஜா எம்பயபலாச்சே அப்படின்னு நினைச்சு சொல்ல வந்தேன். இந்த பாரு அவன் விலாசம் தர்றேன், உடனே அவனை வரவழைச்சு நம்ம ஜாதி பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு போடு. கால் கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. இவ பாருமா, நான் செஞ்ச புண்ணியத்துல கடவுள் காப்பாத்தினாரு. இந்த நேரத்துல ஊரை விட்டு புறப்பட்டமா? உன் கண்ணு, ஊருக்கு போயிடலாமா? டாக்டர் சொல்லாம எப்படிமா போறது? அம்மா இனிமே கண்மணியை பார்க்காம ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஆமா, கண்மணி பெங்களூர்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ யாரையா கட்டிக்கிட்டாளா? நோனும் இருக்கவே இருக்காது. கண்மணி என்னை கேட்காம ஒரு நாள் மேரேஜ் செய்து கொள்ளவே மாட்டான், தெரியுமா? ஆமா, செய்து கொள்ளவே மாட்டான். அதான் தனக்கு கல்யாணம்னு ஒரு கடுதாசி கூட போடல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யாரு சொன்னாங்க? மனுஷன் சொன்னான். பெங்களூர்ல இருந்து உங்க அப்பாவோட பெரியப்பா மாப்பிள மச்சான் வந்திருந்தாங்க, பேச்சோட பேச்ச சொன்னாங்க. ஆமா கண்மணி, இது உண்மையா? நீ இப்படி செய்வேன்னு கனவிலையும் நினைக்கிறேன். அப்பா கண்மணி கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா சொல்றாங்களே. அவளுக்கு வேற என்ன வேலை? எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா தான் என்னம்மா ஆக வேண்டியதுதானே? இதெல்லாம் பாரம்மா. இதெல்லாம் என்னங்க? உனக்கு எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைகள். இத்தனைவா? அதெல்லாம் எப்படி விடுவ? நீ பார்த்து என்ன செய்ய போற? பட்டிக்காட்டு புரூட் போ. இவோ பாக்குறாளாம், நீ பாரம்மா. அப்பா நீ திருப்பி அனுப்பிச்சுடுங்க. இது முதல்ல திருப்பி அனுப்பிச்சுட்டு மறுக்காரியம் பாருங்க. இதுதான் பிடிச்சிருக்குது போல இருக்கு. என காட்டம்மா, கண்ணல்ல காட்டம்மா. சரி பார். அம்மாடி இது என்ன குரங்கு போட்டா? ஓ இது இருக்கட்டுமா அம்மா. இது இன்னொரு குரங்கு போட்ட போல இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன், சுட்டு போடுவேன் சுட்டு. நான் இதைத்தான் செலக்ட் பண்ணேன். என காட்டு. ஐயோ ராஜா மாதிரி மூக்கு முடியும், ஒன்னா போய் குரங்குன்னு. இதுவே இருக்கட்டங்க. மாமா எங்களை கண்கலங்க விட்டு மறைந்து விட்டீர்கள் என்றாலும் மறக்காமல் தெய்வமாக இருந்து
எங்களை ஆசீர்வதியுங்க. அம்மோய் குட்டினூஸ், கடைசியா ராணி அம்மா தபால் வந்துருச்சு. ராணி லெட்டரா? ஓ, இது உங்க பேருக்கு வந்திருக்கு. ரகுதா எழுதியிருப்பான், வாசிய. செல்வ சிரஞ்சீவி மகன் ராஜாவுக்கு உன் அப்பா அநேக ஆசீர்வாதம். அப்பாவா? அப்பாவா? ஆமா, நீ வாழ வந்தா பிள்ளை பேரனா சாரங்கபாணி பிள்ளை மகனா என்ற சந்தேகம் எனக்கு வந்து விட்டது. நீ கடிதாசு எழுதி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. அதே கவலையால் உன் தாயார் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். எனக்கும் உடம்புக்கு சரியாக இல்லை. ஆகையால் இந்த கடிதாசியை தந்தி போல் பாவித்து உடனே புறப்பட்டு வந்து சேர வேண்டியது. வேணும் சாமுண்டீஸ்வரி துணை. இப்படிக்கு சாரங்கப்பான். இந்த அட்ரஸ் யார் கொடுத்துருப்பாங்க? அத்தான், இத்தனை நாளா என்னை ஏமாத்துனீங்கல்ல. இருந்தாலும் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்பா போன கவலை தீராதோன்னு நினைச்சேன். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிடைச்சிட்டாங்க. என்ன தந்தை அத்தா, யாரை தெரிந்து? மை காட், என்ன விசேஷம்? பாரு பாரு, ஸ்டார்ட் இமிடியட்லி. என்னத்தா, அப்பா அம்மா சாக் கெடுக்கிறாங்க, இதே பார்த்து சிரிக்கிறீங்களே. சரியா பாத்தியா? ஃபாதர் மதர் ஆல்மோஸ்ட் டெத் பெட், அப்பா அம்மா மரணப்படுக்கியான். அதனால நான் உடனே இங்க புறப்பட்டு வரணுமா. இவ்வளவும் கொடுத்துருக்குறது யாரு? சாக்ஷாத் அப்பாவே தான், சாரங்க பாணி பிள்ளை. இதெல்லாம் என்ன விளையாட்டு? வாங்கத்தா, சீக்கிரம் புறப்படலாம். பதராதே கண்மணி, இதெல்லாம் என்ன இங்க வரவழைக்க தந்துரும்? ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்புல உடம்புக்கு சரியா இல்லையா? சுத்த பொய். பொய்யாத்தா இருக்கணும் என் பிரார்த்தனை. அவங்க உங்களை பார்க்க நினைக்கிறது நியாயம்தானே? வாங்க போகலாம். இது பிரயாணத்துக்கெல்லாம் ரெடி பண்றேன். கண்மணி, கண்மணி, பாவம் நீ ஒன்றும் அறியாத குழந்தை. எங்க அப்பாவோ பெரிய வைதிக உடும்பு. அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார்னு பயந்துதான் அவருக்கு தெரியாமலே உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன். அவர் நம் இருவரையும் ஒன்றாக பார்த்தால் என்ன நேரிடுமோன்னு பயப்படுறேன். அப்போ நானா உங்களை பார்க்கவே கூடாதா? அவங்களுக்கு பணிவிட செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லையா? ஏன் இல்லை? கூடிய சீக்கிரம் ரகு வந்துடுவான். அவனுக்கு அப்பாவிடம் அமோக செல்வாக்கு. அவன் அப்பாவை எப்படியும் சரி கட்டிடுவான். ஆமா, இப்போ நான் வரக்கூடாது. நீங்களாவது உடனே புறப்படுங்க. நானா? அது முடியாது. ஏன்? உன்னை ஒரு க்ஷணம் பிரிந்திருக்க முடியுமா என்ன? அத்தா, கடமை தான் முக்கியம். நீங்க கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். இல்லைன்னா நம்மே நீங்காத பழி சேரும். எவ்வளோ இடையில் வந்த ஒருத்திக்காக மரணப்படுக்கையில் இருக்கும் அருமை தாய் தந்தையரை பார்க்கவும் மறுத்துட்டானே பாவி என்று ஊர் உங்களை நிந்திக்கும். அதே என்னால் சகிக்க முடியுமா? பாலாஜி, ஐயா சூட்கேஸ் எல்லாம் தயார் பண்ண. நோனோ, என் மீது ஆணை, உடனே புறப்படுங்க. கண்மணி, என்ன இது? போனதும் தந்தி கொடுங்க. ஆமா, ஹரிச்சந்திர மாமா இல்ல, இவரு பொய் தந்தி கொடுத்து விட்டோம்னு பொங்குறாரு. போடா மானகட்ட பய பவன. கண்ணு, நாங்க உனக்கு கெடுதல் சொப்பனத்திலேயாவது நினைப்போமாடா. நீ பிறக்கணும்னு எத்தனை ராமேஸ்வரம் எத்தனை சிறங்க போயிருப்போம்டா. ஏண்டா சும்மா இருக்க? நானா உங்களை அங்கெல்லாம் போக சொன்னு கேளுண்டா? குழந்தை மேல சும்மா சீராதீங்க. நீ தானடா எங்க குல விளக்கு. நீ அத விளக்கு. ஏண்டா நீ என் மூக்க மட்டும் அறுத்து இதுக்கு கழுத்தியும் அறுத்துக்கலாமாடா. இந்தா உனக்கு கடைசி தலைவியா சொல்லிட்டேன். நீ எனக்கு மகனா இருக்கணும், நான் உனக்கு அப்பனா இருக்கணும்னா சத்தியம் பண்ணி கொடு. இனிமே அந்த பிசாசே இந்த நிமிஷம் முதல் மனசோடையும் நினைப்பதில்லை. அவ தலையில அடிச்சு கொடுறா. அப்பா, ஒரு காலம் முடியாது.
நன்றாக யோசித்த பிறகுதான் அவளை நான் மணந்து கொண்டேன். இனி யார் என்ன சொன்னாலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். சுத்த வீரன், பாத்தியாடி பயலுக்கு நீ கொடுத்த இடத்தை முன்வைச்ச காலை பின்வைக்க மாட்டாராம்ல இவரு. ஏய், உங்க அப்பன் பெரிய வீரன், உங்க பாட்ட மகா பெரிய வீரன், உங்க முப்பாட்ட அதை விட ஏய் தெரியுண்டா அவங்க ஏழு ஏழு தலைமுறையும். ராஜா கண்ணு, நம்ம ஜாதிக்காரங்க ஒரு காசுக்கு கூட மதிக்க மாட்டாங்கடா. அதுக்காக கட்டின மனைவியை கைவிட முடியுமாமா? பலே பலே பேஷ் பேஷ் அமக்கா அமக்கா. கட்டி புட்டாராம்ல கட்டி, அப்ப இல்ல ஆத்தா இல்ல. ஏண்டா நீயா எவளைய ஒருத்திய பாத்துக்கிறது, அவளா உன்னை பார்த்து பிடிச்சுக்கிறது, இதுக்கு பேர் கட்டின மனைவியாடா? போனா போகுது. டே ராஜா, இத பாரு, எல்லாரும் தப்பு செய்யறதாண்டா, ஆனா அந்த தப்ப தகப்பகிட்ட ஒப்புக்கறதுல தப்பு ஒண்ணு இல்லடா. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவுதான். அப்புறம் பாரு, அதே மாதிரி அப்பா பண்ண பார்த்து வச்சிருக்காருடா. அம்மி மிதிச்சு அருந்ததி காட்டி ஆயிரம் பேருக்கு அன்னம் போட்டு முறப்படி முகூர்த்தத்தை முடிச்சு அவ வயிற்றுல ரெண்டு குஞ்சு பொறிச்சு பேரம் பேத்தின்னு கொஞ்சாட்டி எங்க கட்ட வருமாடா? அம்மா, நீயே ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றிய. அடியே, வேதாளம் முருங்க மரத்தை விட்டு கீழே இறங்காதடி. இப்படி ஊரெல்லாம் நம்ம பார்த்து சிரிச்சு நாம அதை பார்த்து ஒப்பாடி வச்சு ஊசலாடுறதை விட உயிரை மாச்சுக்கணும். நீ போடி ரயில் தட்ட வளத்துக்கு ஏண்டி நிக்கிற? போ ஐயா பிள்ளை, ஐயா பிள்ளை, ஐயா பிள்ளை, கொண்ட ஐயா அந்த கயத்தை. அப்பா, இதற்கு உங்க கையாலேயே எனக்கு விஷத்தை கொடுங்க. கண்ணு கண்ணு, நீ எங்கேயாவது கேட்டிருக்கியா பெத்தவங்க பிள்ளைக்கு விஷம் கொடுத்தாங்க? கிடையாது. ஆனா மகன் தகப்பன கொண்ட கதை இருக்கு. தாயையும் மகன் கொண்டாங்கிறதுக்கு பரசுராமன் கதையே சாட்சி. அட்டதுக்கு பாடல்களும் அஞ்சு நடு நடுங்கும். இந்த கிராமத்துல பிறந்த சாரங்கபாணிக்கு மகன் பட்டணத்துக்கு போய் ஒரு ஜாதி கட்ட பொண்ணு இழுத்துக்கிட்டு வர்றது, அதை பார்த்துக்கிட்டு நாமெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா ராமயான மகாபாத்திரம் இளநீ. ஆஹா, என்ன ஜோலு, சுத்தமா பேஜராரு. அப்படின்னா ராமயான மகாபாத்திர காலத்திலிருந்து நமக்கு இருக்கிற பெருமை சிறுமை கௌரவம் கர்மம் எல்லாம் புயல் காத்துல பறக்க வேண்டியதானா, இல்ல பூகமத்துல அழிஞ்சு போக வேண்டியதானா? இன்னும் 20 வருஷம் அந்த ஜாதி கட்ட பொண்ணு எனக்காக இரட்டைக்காலால் சமை இருந்தால் இந்த கண்ணால ஏறெடுத்து பாப்பறான்னு கேக்குறேன். நம்ம சாவித்திரி, நம்ம அனுசியா, இவங்கெல்லாம் பிறந்த இந்த புண்ணிய கிராமத்துல அந்த ஜாதி கட்ட பொண்ணு வந்து உங்க ராஜாவோட குடித்தனம் பண்றத பார்க்க என் மனசு சகிக்குமா? உங்க தலைவனுடைய மனசு கஷ்டப்படுறத பார்க்க இங்கதான் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அங்கே வாழத்தோப்பு அதுதான் முடியாதப்பா கேட்டியாடி. கிராமிய காதல் நடனம். இந்தியாவின் கலைச்செல்வி குமாரி ராணி நாளை தாய்நாடு திரும்புகிறார். மேயர் தலைமையில் நடைபெறும் பிரிவு உபச்சார விழாவில் அவர் கிராமிய காதல் நடனம் புரிவார். Thank you.
இருக்காங்களோ? எப்படி இருப்பாங்க? நம்ம ஐயா மாதிரியே நல்ல குணமா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் லேடி பண்ணிடுறேம்மா. ரெடியா? எதுக்கு? எதுக்கா? ஐயா ஊருக்கு வர சொல்லி தந்தி கொடுத்தா நாம லேடியா இருக்கவேனா? அதுக்கு தான். பெரிய ஐயா பெரியம்மா இங்க வரதா இருந்தா அதுக்கு வேண்டியத முன்னாடியே முடிச்சு விட்டேன். அத்தா? அடி செக்க குட்டினூ சின்னையா வந்துட்டாரா? இவர்தானா? வாங்க அத்தா. சௌக்கியமா கண்மணி? ராஜா அங்க? அவர் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு உடனே வரும்படி தந்தி வந்தது. போய் ரெண்டு நாள் ஆச்சு. தகவல் ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியா? நாம தான் ஒரு தந்தி கொடுத்து கேப்போமே. ஜாதி கட்டி பிறக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்க முடியாதுடா. குலத்தளவே ஆகுமா குணம் நீ படிச்சதில்ல. நம்ம குடும்பமே ஜாதி கட்டுப்பாட்டுக்கு பேர் போறதுடா. அந்த பெருமையெல்லாம் தென்காலத்திலேயே ஒழிஞ்சு நாசமா போகும். டேய் ராஜா உன் கால பிடிக்கிறேன்டா. என் மானத்தை காப்பாத்துடா. அந்த பெண்ணை மறந்துடுறா. ராஜா அம்மா சொல்ல தட்டாதடா. தாயன்பு இப்ப உனக்கு தெரியாது. நான் செத்த பிறந்தாண்டா தெரியும். கண்ணு கண்ணு என்ன பாருடா. அம்மா மகன் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புற தாய் இல்லையா அம்மா நீ? நான் சகல சம்பத்துடன் நல்ல விதமா வாழணும்னு கனவு காண்கிற அண்ணன் இல்லையா நீ? அம்மா உன் கனவை நினைவாக்கி வந்தவள மகன் கண்மணி அவளை நீ வேண்டாம்னு சொல்லாதேம்மா. அவளை எப்படிடா மருமகன் வீட்டுல வச்சுக்க முடியும்? அவ ஜாதி கட்டவளாச்சே. ஜாதி 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 ஜாதிங்கிறது என்னம்மா செய்யும்? நம்ம ஜாதிங்கிறதுக்காக சதிகாரி வந்தா சரியின்வியாம்மா, நயவஞ்சிக்கு நாசிகாரி வந்தா சம்மதிப்பியாம்மா, குப்பையில கிடக்குதுங்கிறதுக்காக மாணிக்கத்தை வேண்டாம்னு சொல்லுவோமா? அம்மா அம்மா தேன் கூட திகட்டுமா, படம் கூட உமட்டுமா, ஆனா திகட்டாத செல்ல முதமா உன் மருமகள் கண்மணி அன்புல நீதாம்மா, அழகில முழு நிலாம்மா. நீ ஒரு தடவை அவளை பாருமா, அப்ப நீயே தெரிஞ்சுக்குவே உன் மகன் பெற்ற பெரும் பாக்கியத்தை. கண்ணு நான் என்னடா செய்வேன்? ஒன்னும் செய்ய மாட்டா. நீ வாடி வெளியே. இனிமே அவனோட எதுக்கு அதிக பேச்சு? நம்ம முடிவே நானே அவனுக்கு முடிவா சொல்லி ஒண்ணு நம்ம இஷ்டப்படி நம்ம ஜாதியிலேயே கிரமமா கல்யாணத்தை செய்துகிட்டு குடியும் கொடுத்தவனுமா இருக்க போறாரா? இல்ல நம்ம புலத்துக்கு கொல்லி வைக்க போறான். விடியறதுக்குள்ள விஷயம் முடிவாகணும். என்ன செய்வேன்? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? இல்ல நம்ம பணத்துக்கு கொல்லி வைக்க போறானா கண்மணி? ஆம் அவளை அழைத்து வந்து காட்டுகிறது. கள்ளமற்றவள் உள்ளம், கருணை விழிகள், புன்னகைக்கும் முகம் போதும். பார்த்தால் என் அப்பா அம்மா மனம் நிச்சயமாய் மாறிவிடும். அத்தா இன்னைக்கு நீங்க போகவே கூடாது. இல்ல கண்மணி, நான் அவசியம் போய்தான். என்ன நீங்க அவரை பார்க்க வேண்டாமா? அவர் வரத்துக்கு முன்னே நீங்க போயிட்டீங்கன்னா அவர் என் மேல கோவிச்சுக்குவார். ஐயோ பாவம் கண்மணி, ஆண்கள் மனசு உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? அவர் மனசா எனக்கு தெரியாது? அத்தா அவர் உங்களை போலவே உத்தமர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. ஆஹா கண்மணி, நீ பாக்கியசாலி. இருந்தாலும் நீ விவாகமானவள். அந்நியரோடு பழகுவது நெருப்புடன் விளையாடுவது போலாகும். என்ன நீங்க அந்நியரா? என் சொந்த அத்தை மகன் எனக்கு அந்நியரா? முன்னெல்லாம் நொடிக்கு நூறு தடவை கண்ணு கண்ணுன்னு கூப்பிடுவீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா அத்தா? கண்ணு, உலகமே என்னை எதிர்த்தாலும் சரி, நான் உன்னை கைவிட மாட்டேன். Thank you.
மறக்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு நீ புது உயிர் கொடுத்திருக்க. என்னத்தா கண்ணா பின்னான் பேசிட்டு ரொம்ப நேரமாச்சு, பேசாம தூங்குங்க. ஜாதி கட்டு பிறக்கிற பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்க முடியாதுடா. குலத்தளவே ஆகுமா குணம் நீ படிச்சதில்ல. அப்பா சொன்னது சரி. இந்த பிசாசுக்காக என் அருமை தாய் தந்தையரை நோக வைத்தேனே. துரோகி. அப்படியே கல்யாணத்தை முடியுங்கப்பா. இதெல்லாம் சொல்ல கல்யாணத்தை பிடிக்கிட்டு வா.
உங்கள் சந்தோஷத்துக்காக நான் யாரா இருந்தாலும் கல்யாணம் செய்து கொள்ள தயார். பலே பலே பேஷ் பேஷ் அமக்கலாம் அமக்கலோ ஐயா பிள்ளை அந்த பொண்ணை கொண்டு ஐயா பாத்தியாடி அவன் யாருன்னு இந்த சாரங்கபாணி மகன். நான் இல்லைன்னு சொன்னேன். பலே பலே பேஷ் பேஷ் நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா இருந்தா வீட்டுல சண்டையே கிடையாதுடி அமக்கலம் தான். இதங்க பொண்ணு ராஜா பாரு இதே உங்க அப்பா பொறுக்கி எடுக்கிறதுக்குள்ள உங்க அம்மா பொறுக்கலட நியாயம் பாரு அட சும்மா படுறா வெக்கப்படாத இந்த பொண்ணு சமைச்சிட்டாளா ராஜா இது என்னடா கேள்வி இந்த சாரங்கபாணிக்கு மருமகளா வர்றதுக்கு நாலு கியூ வரிசை காத்துக்கிட்டு இருக்குடா பொண்ணு பிடிச்சிருக்கா கண்ணு பிள்ளை எப்படி பார்க்காத திருஷ்டி பட்டு விட போகுது ஐயா பிள்ளை ஒரு தேங்காய் கொட்டாய் நேத்து நீங்க வேற எங்கேயும் போக கூடாதுன்னு தடுத்தேன் ஆனா இனிமே ஒரு வினாடி கூட நீங்க இங்க இருக்க கூடாது உடனே வெளியே போங்க போய் விடுகிறேன் போனவன் தான் ஆனால் நேற்று சுந்தரம் செத்து விட்டான் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் மன்னிப்பு அது மன்னிக்க கூடிய தவறா என் வாழ்க்கையை பாழாக்க இருந்தாய் பாவே நந்தி கண்மணி நன்றாக நந்தி உன் நந்தினை என் பாவத்தையாவது போக்கட்டும் இல்லை ஒரு நாள் நீங்காது அந்த கோர காட்சி என் கணவர் பார்த்திருந்தார் நன்றாக அறிந்து கொண்டேன் இனியும் என்னை ஏமாற்ற முடியாது இன்னும் என்னை ஏமாற்ற முடியாது ஐயோ நயவஞ்சகி பாவம் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அபலை என்ற அனுதாபத்துடன் கைப்பிடித்தி மடையண்ணா உன்னை போன்ற ஈனப்பிரதிகள் எக்காலத்திலும் உயர்வுக்கு வர முடியாது என்பதை அப்போது உணரவில்லை அற்பசகவாசம் பிராணசங்கடம் என்பதை நிரூபித்து விட்டாய் துரோகி உனக்காக என் அருமை தாய் தந்தையரை பலி கொடுக்க இருந்தேனே உன் போன்றாரை சமூகம் உதறித் தள்ளுவது முற்றிலும் நியாயமே இனி என்னை சுத்தமாய் மறந்துவிடுவேன்